அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எம்இஸில் பிண்டிக்ஸ் ஹெச்எம் எவாலுவேஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுடைய மொபைலில் கூகுள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அதில் சர்ச் பாரில் TNMEs அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம எம்இஸ் வெப்சைட்டினுடைய லிங்க்கு ஃபஸ்ட்லேயே இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா, இப்போ விண்டோவில் தெரியக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய பேஜில் உங்களுடைய பள்ளியினுடைய யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு அதை போட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணோன்னா, வலதுபுறம் மேல் மூலையில் இருக்கக்கூடிய அந்த 3 lines அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஸ்டாப் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா கடைசியாக பிண்டிக்ஸ் ஹெச்எம் எவாலுவேஷன் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் டீச்சர் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் யார் யாரெல்லாம் செல்ஃப் பிண்டிக்ஸ் செல்ஃப் எவாலுவேஷன் சப்மிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட நேம் எல்லாமே விசிபிள் ஆகும். அதில் நம்ம பர்டிகுலர் டீச்சருடைய நேமை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கீழேவே வியூ செல்ஃப் எவாலுவேஷன் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிட்டோன்னா நம்ம எந்த ஆசிரியருடைய பெயரை நம்ம தேர்வு செஞ்சுருக்கோமோ அந்த ஆசிரியர் அவர் சப்மிட் பண்ணக்கூடிய பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிண்டிக்ஸ் எவாலுவேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அதை அவங்க என்னெல்லாம் அவங்க எவாலுவேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஹெச்எம் எவாலுவேஷன் அப்படின்ட்டு ஒரு 7 தலைப்பின் கீழே 7 questions இருக்கும். அதில் அந்த பள்ளி ஆசிரியர் பற்றின வினாக்கள் கொடுத்துருக்கும், அதான் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் அந்த ஆசிரியருக்கு பொருத்தமானதோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தேர்வு செஞ்சுட்டு கடைசியில் சப்மிட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து சப்மிட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கும். இல்லை ஆங்கிலத்தில் படித்து நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுடைய மொபைலில் டாப் கார்னரில் 3 dots இருக்கும். அந்த 3 dotsை டச் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் டிரான்ஸ்லேட் அப்படிங்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே தமிழில் வந்துடும். நீங்கள் தமிழில் படித்து புரிஞ்சு அதற்கு சரியாக பதிலளிக்கலாம். தேங்க்யூ.